பஞ்சாபி வெட்டிங்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டான்ஸிங். காலையில 1 மணி வரைக்கும் ஆடிட்டே இருந்தோம். Let's see who wins. உன்னோட என்ட்ரி சும்மா வேற மாதிரி பண்ணிருக்கோம். வணக்கம் இன் அ வெரி வெரி வார்ம் வெல்கம். முதல்ல ஆஞ்சல் அண்ட் தீபக்கோடைய இந்த திருமண விழாக்கு நீங்கள் கொடுத்துருக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பஞ்சாபி வெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து ஆரம்பித்து செகண்ட் மெஹந்தி வீடியோ வரைக்கும் நீங்கள் அவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வாவ் லைஃப்ல நம்ம பார்க்க போகிறது த தேர்ட் பிக் ஹாப்பி செலிப்ரேஷன், த சங்கீத் செலிப்ரேஷன்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நாங்கெல்லாம் வந்து ஒரு டான்ஸ்லாம் பிளான் பண்ணி நல்லா கொரியோகிராஃப்லாம் பண்ணி அவங்க சைடாக நம்ம சைடான்ட்டு ஒரு சின்ன போட்டி மாதிரி இருக்கும் போது ஸோ லெட்ஸ் சீ ஹூ வின்ஸ். செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்னவா இருக்கும் இந்த சங்கீத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபி வெட்டிங்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டான்ஸிங், மோர் டான்ஸிங் அண்ட் ஃபுல்லி டான்ஸிங். இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம், எங்களுக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், அண்ட் லிவிங் லைஃப் வாவ் சைஸ் அப்படின்றது எங்களுடைய மோட்டோ. அதனால தான் வாவ் லைஃப் அப்படின்றது இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை எடுத்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது அப்பாவுடைய சைடில் பார்த்தீங்கன்னா வேறு வெரி வெரி பிக் ஃபேமிலி. அப்பா கூட பிறந்தவங்க வந்து 9 பேர், அப்பா தான் சின்னவர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பா ரொம்ப குட்டியான தம்பி, அவருடைய ஃபஸ்ட் அண்ணனுடைய பேத்திக்கு தான் கல்யாணம் ஆஞ்சல். அண்ட் அவங்க கட்டிக்க போகிறவங்க வந்து தீபக் கட்டிக்கிட்டவங்க இப்போ. அண்ட் பார்த்தீங்கன்னா தீபக்கு கூட பிறந்தவங்க 4 அக்கா, அவங்க எல்லாருக்குமே திருமணம் ஆயாச்சு, டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த சங்கீத் செரமனிலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, ஃபார்மலான சகன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். சகன் அப்படின்னா என்னென்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வாங்க வாங்க வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு சண்டோ குடும்பமும் பாட்டியா குடும்பமும் ஒன்றாக சேரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தருணம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரிங் செரமனியும் அங்கே நடக்கும். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான செலிப்ரேஷன் முன்னாடி மாப்பிள்ளையோட என்ட்ரி சும்மா தாறுமாறாக இருக்கும். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம சும்மா விடுவோமா, பொண்ணோட என்ட்ரி சும்மா வேற மாதிரி பண்ணியிருப்போம். நீங்களே பாருங்களேன். ஒவ்வொருத்தருமே ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க, ஒரு ஒரு ஸ்பாட்ல ஆடுவாங்க, ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் அடிக்கும், அடிச்சு ஃபைனலா கதவு திறக்கும் போது அந்த பொண்ணு அழகா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. ஆஞ்சலோடைய என்ட்ரியே வந்து நம்மளுடைய சண்டோ குடும்பத்தினர்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு என்ட்ரியாக இருந்தது. இட்ஸ் அ மச் லவ் என்ட்ரி. அண்ட்
இட் வாஸ் ரொம்ப இமோஷனல் எங்க எல்லாருக்குமே. நாங்கள் மூணு அத்தைங்க, அவளுக்கு அஞ்சு அத்தைங்க டோட்டலாக, பட் மூணு பேர் அங்கே நாங்கள் இருந்தோம். அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்புறம்னாக்கா ஆனி என்னான்னு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்த மாதிரி இந்த கான்செப்டை ஒன்றா போட்டு அங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது அது பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கும்பொழுது அப்பாடா திஸ் வாஸ் டன் பேங் ஆன் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அந்த ஃப்ளாஷ்மாபோடைய சில ஷார்ட்ஸ் உங்களுக்காக இதோ. என்கேஜ்மெண்ட் சர் பண்ணி முடிஞ்சிருச்சு, மோதிரம் மாத்திக்கிட்டாங்க. மோதிரம் மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணுவோம், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். அதாவது ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க டான்ஸ், காலையில 1 மணி வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தோம். 1 மணிக்கு ஐயா தயவு செய்து நிறுத்திருங்க, நாளைக்கு காலையில நமக்கு ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் இருக்கு, வீட்டில் வந்து நம்ம நலங்கு வைக்கிறதுன்னு பழக்கம் இருக்குல்ல சவுத்துல, அந்த மாதிரி எங்க சைட்ல வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பசங்க எழுந்து வரணும், தயவு செய்து டான்ஸ் ஆடி நிறுத்திருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் நிலையில தான் நாங்கள் டான்ஸ் ஆடுறது நிறுத்துறோம். So almost 3.5-4 hours of non-stop dancing, கச்சக்கமான சாப்பாடு, டான்ஸ் 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 அப்படின்னு சாலிடான என்ஜாய்மெண்ட். எல்லாத்தையும் நாங்கள் மட்டும் ஆடினா போதுமா, நீங்கள் எங்க கூட டான்ஸ் ஆட வேணுமா, வாங்க டான்ஸ் ஆடுவோம். Dance for me.
and dances together. எங்களை பொறுத்த வரைக்கும் a happy family keeps dancing and dancing forever and together. நாங்க அப்படிதாங்க ஒரு சூப்பர் ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. அவ்வளவு பெரிய ஒரு குடும்பம், எல்லாரும் ஒன்னாக சந்தோஷமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒன்னாக இருக்கும். அப்படி மாசம் மாசம் ஒரு கிட்டி பார்ட்டி அப்படின்னு கொண்டாடுவோம். எல்லாமே எதுக்கு, குடும்பம் என்னென்னைக்குமே ஒன்றாக இருக்கணும். எல்லா ஜென்ரேஷன்ஸுமே எந்த பகையும் இல்லாமல், எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தான் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த டுகெதர்னஸ் அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். அது ஒரு பெரிய முயற்சியாக எங்கள் குடும்பத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது எங்களை கற்றுக் கொடுத்த எங்களுடைய மூதாதையோருக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் அந்த ஹல்தி செரமனியும் அந்த வெட்டிங் செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறீங்க. அதனால் மறக்காமல் ஸ்டே வித் அஸ் அண்ட் வாவ் லைஃப், பிகாஸ் வி லிவ் லைஃப் ஆர் சைஸ். Sitting in a lonely room, where's the time to treat me wrong? I'm trying to survive this.